வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ஜின் டாக்டருடைய ஃபவுண்டர் டாக்டர் ஜெட் ஆர் ஆனந்த் அவர்கள் இருக்காங்க. ஸோ சாரை பத்தி சொல்லணும்னா, சார் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, 21 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சாருக்கு. ஸோ இன்னைக்கு சார் கிட்ட நம்ம எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய உடல்ல ஏதோ ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அதை நம்ம யார்கிட்ட வந்து சரி பண்ணிப்போம், டாக்டரை பார்த்து டாக்டர் வந்து சரி பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வகையில நம்மளுடைய வாகனங்கள்ல இருக்கக்கூடிய என்ஜின்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை யாரு சரி பண்ணுவா அப்படிங்கிறதுக்காகவே பிரத்யேகமா ஒரு மிஷினை வந்து சார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போவோம், டாக்டர் வந்து நம்மளை குணமாக்குவாரு. ஆனால் நம்மளுடைய வாகனங்களில் இருக்கக்கூடிய என்ஜினை குணமாக்குற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னதாக உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். மேடம், என் பேர் டாக்டர் ஜெட் ஆர் ஆனந்த். நான் பிறந்ததெல்லாம் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு கிராமம் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் வந்து நான் ஸ்கூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, தம்பை ஸ்கூலில் ஸ்கூல் பண்ணேன் ஸ்கூல்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து +1 +2 வந்து ராமகிருஷ்ண வித்யாலயம் பண்ணேன். காலேஜ் பார்த்தீங்கன்னா வித்யாலயா ஸ்டூடெண்ட் நான், ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் முடிச்சுட்டு. அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், அப்பா அம்மா டீச்சர், அம்மா தங்கச்சி அண்ணன் எல்லாருமே டீச்சர் இருந்து வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இந்த லைனில் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த என்னோட வித்தியாலயத்துக்கு அப்புறம் நான் வந்து பிஎட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து செயின்ட் மைக்கேல் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன். ஒரு அது 21 இயர்ஸ் சர்வீஸ் எனக்கு இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நான் போகும்போது நிறையா வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய புகை நிறையா வெளியே வந்துட்டே இருக்கும். ஏன் வருது எதுக்கு வருதுங்கிறது தெரியறதில்லை. பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா கரும்புகை வந்து நிறைய வந்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு 4 வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். கார்பன் கிளீனிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி எல்லா ஃபாரின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவில் வந்து யாரும் பெருசாக பண்ணுறது இல்லை. ஸோ அந்த கார்பன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா என்ஜினை கழித்து தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ என்ஜின் கழித்தாமல் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை பற்றி பிளான் பண்ணோம். அதில் ஹைட்ராக்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், வாட்டரில் தண்ணியில் வந்து H2O, அதை வந்து டிசி பண்ணோம் அப்படின்னா HHO ஒரு கேஸ் ஒன்று வருது, ஹைட்ராக்சி கேஸ். அது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலை விட ஒரு 300 மடங்கு வந்து அதிக தன்மை வாங்கிவிடுது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அது மூலிமா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து பிளான் பண்ணேன். பட் இதுக்கு வந்து நம்ம VRS கொடுத்தா தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணேன். என்னோட வேலையை வந்து VRS கொடுத்துட்டு எதிர்ப்புக்கு இடையில தான் VRS கொடுத்தேன். வீட்லயும் பிரச்சனை இருந்தது, எங்க அப்பா அம்மா எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து என்னோட இதுக்காக வந்து நான் VRS கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் வந்து இதை பத்தி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்ச மிஷின் தான் அந்த கார்பன் கிளீனிங் மிஷின். மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம், பேர் வைக்கணும் இல்லையா, அதான் முடியும். மிஷின் தான் கண்டுபிடிச்சாச்சு, பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பல பேர் பிளான் பண்ணுவோம். பட் என்ஜின் டாக்டர் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல பேரா தெரிஞ்சது. ஸோ என்ஜின் டாக்டர்ங்கிற பேரை வந்து எடுத்து அதுக்கு ரெடி பண்ணி நாங்கள் இது பண்ணோம். ஸோ இந்த நான் வந்து இந்த 21 சர்வீஸில் வந்து நான் கவர்மெண்ட் சம்பளத்தை விட்டுட்டு எதுக்கு இதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2002 2003 சமூக சேவையில் வந்து நிறையா பண்ணிட்டுருக்கேன். சமூக சேவை மீன்ஸ் அந்த அனாதை சடலங்கள்னு சொல்லுவாங்க, அன்டோன் பாடிஸ். கிட்டத்தட்ட நான் 600 பாடி வந்து நான் பாடிஸ் வந்து அடக்கம் பண்ணியிருக்கேன். அது என்னோட சொந்த செலவில், யார்ட்டுமே காசு வாங்கினேன். ஸோ சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னைக்கு வந்து புவி வெப்பமயமாகிற காரணமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்சிமம் வந்து நம்மளோட இதுதான், டூ வீலர் காரு ஜென்செக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக ஓட்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா புவி வந்து வெப்பமயம் ஆகுது. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கார்பன்லெஸ் நம்ம உலகமாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் என்ஜி டாக்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்கள் கேள்வி கேட்கும் போது ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன் சரிங்களா. டெஃபினெட்லி சார், ஒரு சோஷியல் விஷயமா வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒரு சோஷியல் விஷயமானு, பட் இதுதான் முக்கியமான ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகையினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக தான் வந்து ஒரு இந்த ஒரு மிஷினை வந்து நீங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். ஸோ என்ஜின் டாக்டர் அப்படின்னா என்ன சார், அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். சார், ஒரு மேடம் ஒரு டாக்டர் இருக்காருங்க. டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் படித்தாதான் அவர் வந்து டாக்டர் தொழில் பண்ண முடியும்.
டாக்டர் தொழில் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் அந்த உடம்பு நம்ம உடம்பு பத்தி அத்தனையுமே தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல வந்து என்ன இருக்கு அப்படின்னு. சோ இன்னைக்கு லேட்டஸ்ட் பார்த்து பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து இப்ப கம்மி பண்றது இல்ல, புரிஞ்சுதுங்களா? பைபாஸ் சர்ஜரி கிடையாது இப்போ. சோ பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது என்ன கேட்டீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஏதாவது அடைப்புனா அந்த கிளீன் பண்றதுக்கு முதல்ல வந்து நம்ம ஓபன் பண்ணி பண்ணுவாங்க பைபாஸ் சர்ஜரி. நம்ம டேஸ் இப்ப அது பண்றதுல நிறைய வந்து நம்ம ஸ்டென்ட் இருக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய பண்றாங்க. என்ஜின்ல பாத்தீங்கன்னா நமக்கு கார்பன் வெளியே வர கார்பனை கிளீன் பண்றதுக்கு நம்ம என்ஜினை ஓபன் பண்ணி தான் வந்து கிளீன் பண்ணணும். பிஸ்டன் ரிங்ஸ் க்ரோம் இதுல எல்லாம் வந்து இருக்கிற இடத்துல ஓபன் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். பட் நமக்கு இது வந்து இது யாருக்கும் தெரியாது கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வழியா நம்ம என்ஜின் டாக்டர் மிஷினை வந்து இருக்கிற கேஸை நம்ம இது ஃபீட் பண்ணோம் அப்படின்னம்னா 14:1 ரேஷியோ இருக்கிறத கொஞ்சம் மாத்தி நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா வித்இன் 40 to 60 minutes பைக்கு கார் இதெல்லாம் வந்து க்ளீன் ஆயிடும். ஸோ உள்ள இருக்கிற என்ஜினை வந்து எந்தவித டிஸ்டர்பும் பண்ணாங்க நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து இந்த என்ஜின் டாக்டர். ஸோ என்ஜின் டாக்டர்ங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு டாக்டர், அந்த என்ஜினுக்கு எந்தவித சேதாரமும் இல்லாம அதோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது மூலம் மைலேஜும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது, அதாவது 30% மைலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மிஷின் தான் அந்த என்ஜின் டாக்டர். ஸோ ஹியூமன் டாக்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என்ஜினுக்கும் ஒரு டாக்டர் முக்கியம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க அவங்களோட சந்தேகத்தை நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சிவக்குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை. சென்னை ஓல்ட் வாசர்மேன் பேர். ஓகே சார், என்ன சந்தேகம் சார் கேளுங்க. ஓகே சார், இருக்காங்களா? இருக்காங்க சார், பேசுங்க சார். சார் சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார், வணக்கம். சொல்லுங்க சிவகுமார் சார். என்னோட வண்டி வந்து டாடா இண்டிகா EV2 டர்போ இன்ஜின். ஓகே சார். ஹலோ. ஆக்சுவலி அது என்னன்னா போயிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்ட்ரக் ஆகுது வண்டி வந்து ஃபுல்லி ஸ்ட்ரக் ஆகிட்டு அப்புறம் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாதான் அது ரன் ஆகுது. அதோட பார்ட்ஸ் என்னங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கா. உங்க கார்பன் வந்து வெளியே அதிகமா வெளியேற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் டெபாசிட் ஆகிறதுனா இந்த ப்ராப்ளம் வரும் சரிங்களா, சைலன்சர் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ நீங்க ஒரு கார்பன் கிளீன் டெஸ்ட், அதாவது கார்பன் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நாங்க நிறைய பார்த்துக்கோம் சார். அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்த வண்டியை, அதாவது இண்டிகால வந்து இந்த மாதிரி வந்துருது, ஒரு 3 வண்டி வந்தது இந்த மாதிரி, நாங்க எங்களோட இதுல வந்து கிளீன் பண்ணி கொடுத்தோம், அது வந்து ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அதை என்னன்னு பார்த்து ரெடி பண்ணுமா சார்? ஆமா சார், நாங்க எங்க சென்னையில வந்து எங்களோட டீலர் இருப்பாங்க. உங்களோட நம்பர் வந்து நீங்க நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கீங்க சரிங்களா? நம்பர் இருக்கா, லைவ்ல இருக்கா? ஆமா லைவ்ல இருக்கு சார், இருந்தாலும் நான் நம்பர் ஒரு முறை சொல்றேன். சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சார். உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோனுடைய நம்பர் தவிர வேறு 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் இப்போ நான் சொல்ல போகிறதும். ஸோ நீங்கள் அதை பார்த்தே கூட எழுதி வச்சுக்கலாம். அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன். முதல் நம்பர் 9786-822-000. அடுத்த நம்பர் 9345-09-1533. இந்த 2 நம்பர் உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லையும் கூட போய்கிட்டு தான் இருக்கு, அந்த நம்பரை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள சந்தேகங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலுடைய விலையே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு, பட் உங்களுடைய இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இது எப்படி பாசிபிள் சார், எப்படி வாங்க முடியும், எப்படி இது ரெண்ட்டுக்கு தான் எடுக்கணும்? மேடம் இது வந்து வாங்குற மிஷின் கிடையாது. இது வந்து வாங்குற மிஷின் கிடையாது, இது வந்து நாங்க தமிழ்நாடு இன்டர்நேஷனல் லெவல்ல, அதாவது இது வந்து உலகம் ஃபுல்லாவே இந்த மிஷினை வந்து நாங்க ரெண்ட்டுக்கு தான் கொடுக்கறோம். ஓகே. மெக்கானிக்ஸ்க்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம். இந்த மேனுஃபேக்சரிங் நாங்கள் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் வந்து மெஷின் இன்வெஸ்டர், மெஷின் வந்து நாங்கள் பார்ட்னர் ஒருத்தர் சேர்த்திக்கிறோம். மிஷினுக்கு வந்து இது ஒரு 2 lakhs மிஷின் ஆகுது அப்படின்னா 1 lakh கம்பெனி போடுது, 1 lakh வந்து மிஷின் பார்ட்னர்ஸ் போடுறாங்க, ரெண்டு பேர் இன்வெஸ்டர், அது பார்ட்னர் ஆகும். மிஷின் பார்ட்னர் மிஷினுக்கு ரெண்டு பேர் பார்ட்னர் ஆகணும். அந்த மிஷினை வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெக்கானிக் கிட்டையும் நாங்கள் வந்து இது 1 week 1 month வந்து நாங்கள் வந்து இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் வந்து பண்ண சொல்லிடுறோம். அவங்களுக்கு இந்த மிஷின் போதும், வர 2 wheeler 500 ரூபாயும் காருக்கு 1000 ரூபாயும் நம்மளோட கேரிஸ் சரிங்களா? அதை வந்து என்ன பண்றோம், 50% நாங்கள் டீலருக்கும் 50% நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே நாங்கள் இந்த வந்து மிஷின் வந்து வாடகை மட்டும் தான் கொடுக்க போறோம். இது வந்து சேல்ஸுங்கிற வேலையே இல்லை. ஸோ சேல்ஸுங்கிற விஷயத்த இங்க நாங்கள் பண்றதே கிடையாது.
சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த மிஷின் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லாருக்கும் வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா கம்பல்சரி ஒரு 20,000 to 30,000 kilometers ஓடின எல்லா வண்டியும் ஃபாரின்ல பாத்தீங்கன்னா கார்பனே கிடையாது வண்டியில. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே இந்த டெக்னாலஜி தெரியும். இது வந்து இந்த 2-wheeler, 3-wheeler, 4-wheelerல ஒரு 20,000, 30,000, 40,000 kilometers கம்பல்சரி வந்து அவங்க கிளீன் பண்ணிடுறாங்க. கிளீன் பண்றதுங்கிறது அவங்க ஏன்னா அது வந்து ரைட் டைம், ரைட் டைம் கிளீன் பண்ணிட்டோம்னா அந்த என்ஜின் வந்து நமக்கு இன்னும் ஒரு 50%, 60% எக்ஸ்ட்ரா வந்து நாம என்ன பண்றோம் ஒரு 80,000 kilometers 1,00,000 kilometers போன பேடி நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னம்னா அது வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு. இப்ப டீசல் வண்டியில பாத்தீங்கன்னா ஆல்கே அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் இருக்குங்க பெட்ரோல் டேங்க்ல, டீசல் டேங்க்ல. அது வந்துதான் உங்களுக்கு வந்து கார்பனை நிறைய டெபாசிட் பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆன அந்த உள்ள ஆல்கே அந்த வந்து உள்ள அப்படியே டெபாசிட் ஆகி உங்களுக்கு வந்து கார்பன் நல்லா டீசல் வண்டியில அதிகமான புகை வர. சோ இது புகை வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நாக்ஸ் அண்ட் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்து நிறைய வர்றதுனால மக்களுக்கு வந்து பொல்யூஷன் வந்து பயங்கரமான ஒரு 80% பொல்யூஷன் வந்து வெளியே வந்து வேஸ்ட் பண்ணி வந்து. சோ இந்த மிஷினை நம்ம வியாபாரம் பண்றது இல்ல, ரெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். அந்த ரெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக் மட்டும் தான் கொடுக்குறோம். டீலர்ஸ் யாருன்னா மெக்கானிக், நாங்க கம்பெனி ஒண்ணு, மெஷின் பார்ட்னர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க மெஷின் பார்ட்னர்ஸ் ஒண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் இந்த என்ஜின் டாக்டர். இது கூட மூணாவது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டீலர்ஸ். நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்கும் பெரிய பெரிய டீலர்ஸ் போட்டுருவோம். அவங்க கொண்டு போய் கொடுக்கறது யாருன்னா ஒரு மெக்கானிக்ஸ் கிட்ட 1 week அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு மெக்கானிக் கிட்டே இந்த மிஷின் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட வண்டியை கிளீன் பண்ணா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல அத்தனை வண்டிக்குமே வந்து பார்த்து கார்பன்லெஸ்ஸா கொண்டு வர்றது தான் என்னோட ஆசை, எய்ம். சோ அதனால நாங்க வந்து வியாபாரம்ங்கிறது வந்து இதுல ஒன்லி ரெண்டு தான் கொடுக்குறோம். வியாபாரம் வந்து மிஷினை விற்கிறது இல்லை நாங்க. ஓகே சார். ஸோ வந்து கூடிய விரைவில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புகையில்லாத வாகனங்கள் கூடிய விரைவில் வரும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கார்பன் எல்லாம் கிளீன் உங்கள் மிஷின் மூலமாக கிளீன் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு வாகனம் நமக்கு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சார் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் குட் ஈவினிங் சார், நான் ஸ்டீஃபன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. நிச்சயமா ஸ்டீவன் சார், 20-30% இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்க வண்டி வந்து ஒரு 50,000, 1,00,000 kilometers ஓடி இருந்தது அப்படின்னா நிச்சயமா வந்து உங்க மைலேஜ் பழைய மைலேஜ் கிடைக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல, பழைய மைலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கின மைலேஜை விட உங்களுக்கு 3 kilometers ட்ராப் ஆகும். ஏன்னா கார்பன் உள்ள ஃபார்ம் ஆனதுனால. நாம அந்த கார்பன் ஃபுல்லா கிளீன் பண்ண பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த நீங்க டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம், 2 to 3 kilometers கண்டிப்பா மைலேஜ் கிடைக்கும். ஒண்ணு பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், நீங்க பிஃபோர் ஆஃப்டர் பொல்யூஷன் எடுத்து பாருங்க, நிச்சயமா வந்து 50 to 70% பொல்யூஷன் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கும். இது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இது பண்ணணும் சார்? இப்போ எதுவும் டைம் இருக்கா, 6 months ஒரு தடவை பண்ணணும் அந்த மாதிரி எதுவும்? குட் க்வெஸ்சன். அதாவது எய்தர் 20,000 kilometers ஆர் 6 months அப்படிங்கிறது தான் இதோட மறுபடியும் நம்ம. ஏன்னா ஒன்ஸ் ஒரு 1 lakh kilometers வண்டி ஓடிடுச்சு அப்படின்னா அந்த 1 lakh kilometers அப்புறம் அந்த என்ஜினோட கெப்பாசிட்டி கொஞ்சம் மாறி இருக்கும். பட் நம்ம அதை கிளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து ஒரு டபுள் மடங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு நாட்டை வந்து கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறல சார் உங்க வாகன உங்களுடைய இந்த மிஷன் மூலமா? கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம், நிச்சயமாக வந்து எங்களோட எய்மே வந்து கார்பன் லெஸ் இந்தியா. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க நாங்கள் வந்து வண்டியில் போகும்போது நிறைய பார்க்குறோம், ரோட்டில் போகும்போது பார்க்குறோம் நிறைய புகை வருது. ஸோ அந்த அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தயார் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்க. பட் அதை தவிர வேற எப்படி இந்த ஐடியா வந்தது சார்? இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம தயார் பண்ணால் சரி வரும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? இதனுடைய தயாரிப்பு முறை எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? அதாவது மேடம் எனக்கு இந்த ஐடியா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
நம்ம வந்து நிறைய வந்து நெட்ல அனலைஸ் பண்ணும்போது இது 1869 மைக்கேல் பாரடே அப்படிங்கிறவர் தான் அந்த ஹைட்ராக்சி அந்த கேஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சவர் தான் இன்வென்டர் தான் கண்டுபிடிச்சது. 2000க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சீனாவில சைனா சவுத் கொரியாலாம் வந்து நிறைய வந்து இதை பத்தி இது பண்ணிருக்காங்க அனலைஸ் பண்ணி மிஷின்ஸ் 7 லேக்ஸ் இம்போர்ட் பண்ணாங்க. பண்ண மிஷின்ஸ் 7 லேக்ஸ் வந்து அது வந்து இங்க சேல்ஸ் பண்றாங்க. பண்ணி ஒரு காருக்கு வந்து 4000 5000 எல்லாம் பண்றாங்க. நானும் என்னோட வண்டியை முன்னாடி போய் கிளீன் பண்ணி தான் வந்து அதை பத்தி அனலைஸ் பண்ணேன். அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு ஏன் நம்மளால முடியாதா, நம்ம வந்து இம்போர்ட் பண்றத நம்ம ஏன் வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும், அவங்க சேல்ஸ் பண்றாங்க ஏன் ஒய் கான் பீ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்தேன். எடுத்த பேடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள்ல எல்லாம் இந்த ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் வாட்டர் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், மூணாவது வந்து இந்த வாட்டர்ல டிடிஎஸ் லெவல்ல என்ன பிபிஎஸ் வேல்யூ எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கணும், நாலாவது வெளியே வரும் கேஸ் வந்து ப்ரௌன் கேஸ் ஆயிடக்கூடாது, அது வந்து என்ன கேஸ் நமக்கு வருது அது பியூர் ஹைட்ரஜன் ஹைட்ராக்சி கேஸா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி எல்லாருமே வந்து வெட் செல் ட்ரை செல் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுவாங்க. எங்களோட இது வந்து கான்செப்ட் செல் அப்படின்னு கான்செப்ட் செல் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு விஷயம். ஏன்னா எங்களோட இதுல வந்து டார்க் லெவல் எவ்வளவு இருந்தாலும் சரி, 1000 சிசியா இருந்தாலும் 2000 சிசியா இருந்தாலும் 3000 சிசியா இருந்தாலும் ஜென்செட் 10000 சிசியா இருந்தாலும் எங்களோட மிஷின் தான் வர்ற கேஸ் வந்து அந்த டாக் லெவலுக்கு அந்த மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டீம் பண்றது கிட்டத்தட்ட 3 வருஷம் நைட்டும் போகலமா நாங்க வந்து உட்காந்து நைட் உட்காந்தா காலையில வந்து அடுத்தாலும் பாத்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியல் ஃபுல்லாவே வந்து இதாயிரும், எஸ்எஸ் மெட்டீரியல்லே வந்து ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் இந்தியன் இதுல பாத்தீங்கன்னா சல்பூரிக் டை ஆக்சைடு வந்து இதுலயே இருக்குது. அப்போ வந்து சல்பூரிக் ஆக்சைடு வந்து சல்பர் டை ஆக்சைடு ஆச்சுன்னா என்ஜின்ல ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிரும், இது ரெஸ்ட் ஃபார்ம் என்ஜின் கண்டிப்பா வேஸ்டா போடும். சோ இத்தனை விஷயங்கள் வந்து நாங்க தெரிஞ்சனால அது வந்து இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நிறைய வந்து இதுல வந்து உள்ள மிஷின் பாக்கறதுக்கு வந்து க்ளோஸ் மிஷினா தான் இருக்கும், பட் உள்ள பாத்தீங்கன்னா எங்களோட அத்தனை விஷயம் உள்ள இருக்கு. இன்வென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம், அதாவது ரேட்டு அதெல்லாம் விட்டுருங்க, பட் மக்களுக்கு இது சீப்பா போய் சேரணும், மக்களுக்கு வந்து கம்மி ரேட்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டுக்கிற விஷயத்த கொடுக்கணும். ஓகே சார், இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கருவியை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ஜின்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் டாக்டர் அப்படிங்கிற பிராண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு மிஷின் பத்தி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார், இப்ப நம்ம வந்து BS4 BS6 வேரியேஷன் வந்து வந்திருக்கு, வண்டி வந்திருக்குல்ல சார்? கார்பன் வெளியிடும் அளவு 0.03 இருக்கும் சொல்லி ரொம்ப இது பண்ணி சொல்றாங்க. வண்டியில இனிமேல் வந்து கார்பன் வெளியே வராது, சரிங்களா? இனிமேல் வர வண்டியில எதுலயும் கார்பன் வெளியே வராது. ஹலோ சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? அவரேஜ் கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ரீரிங்ஸ் பண்றோம், அது பண்றோம் பண்றோம் தான் சார். சார் சரியா சார், நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறீங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. நம்ம வந்து காலிபரேட் பண்ற பீரியட் தள்ளி போகுமா இதனால? தள்ளி போகலாம் சார், கண்டிப்பா. ஓகே சார், உங்களுடைய டிவி வால்யூமை நீங்க குறைச்சிட்டு பேசுங்க சார். சரியாவே கேட்க முடியுது சார், கண்டிப்பா பேசுறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? டிவி பார்க்காம பேசுங்க. டிவி பார்த்துட்டே பேசுனீங்கன்னா உங்ககிட்ட அப்புறம் உங்களுக்கு உங்களால சார் கிட்ட பேச முடியாது. ஸோ டிவி பார்க்காம பேசுங்க. வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சார், இதை தயார் பண்றதுக்கு எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்டேன், தயாரிப்பு முறை எப்படின்னு கேட்டேன். இப்போ அடுத்து தான் பாத்தீங்கன்னா சார், இப்போ நான் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட இருந்து இந்த மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் சார், எப்படி கான்டாக்ட்? அதான் மேடம் ஒரு குட் க்வெஸ்சன். அதாவது என்ஜின் டாக்டர் கிளப்னு ஒண்ணு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஜின் டாக்டர் கிளப் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் மெக்கானிக்ஸ் மட்டும்தான், டூ வீலர் காரு பைக்கு இவெல்லாம் வந்து பெரிய பெரிய இது பண்றவங்களுக்கு மெக்கானிக் மட்டும் தான் இன்ஜின் டாக்டர். இந்த கிளப்போட மெம்பர்ஷிப்பே வந்து 300 ரூபா மட்டும்தான்.
இது வரைக்கும் வந்து இந்தியாவில உலகத்துல யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளப் மெம்பர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு வாரம் வருஷத்துல ரெண்டு வாரம் வந்து மிஷின் ஃப்ரீயா கொடுத்துரும். அவங்களுக்கு வந்து சொந்தம் மிஷின். அந்த ரெண்டு வாரத்துல அவங்க வந்து எத்தனை வண்டி வேணா கிளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த எத்தனை வண்டி கிளீன் பண்ணாலும் அந்த வண்டியில வந்து அவங்க 50% வர லாபத்தைனா அவங்க எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே கிடையாது, அவங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது. அவங்க என்னோட 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் மிஷினை வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமா ஒரு 2 வாரத்துக்கு கொடுத்துட்றேன். ஸோ அந்த 2 வாரத்துக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த என்ன லாபம் வருது, டெய்லி ஒரு 10 மிஷின் கிளீன் பண்ணாங்கன்னா என்ன லாபம் வருது, 50% கம்பெனி பண்ணி 50% அவங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு 50%ல கம்பெனி வந்து 30% வந்து இந்த மிஷின் பார்ட்னர் கொடுத்துருவோம். மிஷினுக்கு வந்து எங்களுக்கு எங்க கூட பார்ட்னரா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருவோம். 20% மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான் எங்களோட. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இந்த கொரோனா பீரியட்னால கொஞ்சம் இதை பட் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஜென்ஸ் செட்டை மட்டும் கிளீன் பண்றோம். ஜென்ஸ் செட் வந்து கவர்மெண்ட் ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்க மேடம். அதாவது 10/6/2020 கம்பல்சரி 125 KVA, அதாவது எல்லா கவர்மெண்ட்ல இருக்கிற, அதாவது எல்லா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜென்ஸ் செட்ஸ் அண்ட் எல்லாமே கிளீன் பண்ண சொல்றாங்க. ஜென்ஸ் செட் 108 KVA இருக்கிற எல்லாமே அந்த ஹைட்ராக்ஸ் நாக்ஸ் CO2 எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர் வாங்க, அதாவது நுண் துகள்கள் வெளியே வர துகள்கள் வந்து கம்பல்சரி கிளீன் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து கம்பல்சரி கிளீன் பண்ணி ஆகணும் 120 நாள்ல. அதுக்கு தீர்வு 100%, ஏன்னா அது என்ஜினை கிளீன் பண்ணி வெளியே வர பேக் ஃபில்டர் சிஸ்டம் சொல்லி நம்ம தயாரிச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம் பேக் ஃபில்டர் சிஸ்டம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் ஃபில்டர் சிஸ்டம் வந்து 10 மைக்ரான், 8 மைக்ரான், 6 மைக்ரான், 2.5 மைக்ரான் மாதிரி ஃபில்டர் நம்ம வந்து வச்சு ஒரு அற்புதம் பண்ணுவோம். 80% வரைக்கும் வந்து கார்பன் லெஸ்ஸா வந்து நமக்கு, ஏன்னா ஜென்செட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஜென்செட் அண்ட் லாரியை கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு ஒரு ப்ரீ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ஜென்செட்டுக்கும் லாரிக்கும் கண்டிப்பா மைலேஜ் அதிகமாக கிடைக்கும், 20% லாரிக்கும் கிடைக்கும், ஜென்செட்டும் கிடைக்கும். அது போக வந்து நம்ம உலகத்தை காப்பாற்றணும், அவ்வளவுதான். நம்மளோட மெயின் எய்மே வந்து உலகத்தை காப்பாற்றணும். நம்ம இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் நீங்க என்ஜின் பார்ட்னர் மெஷின் பார்ட்னர் போடுறீங்க, நீங்களே பண்ணிடலாமே, நீங்களே இது பண்ணிக்கலாமே அப்படின்னு. எதா இருந்தாலும் நம்ம வந்து உலகத்தை காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் வந்தா மட்டும்தான் அது வந்து இது பண்ண முடியும். அதை ஒரே காரணத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி சார், இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து வண்டினால வண்டியிலேருந்து வரக்கூடிய புகையினால நிறைய வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு ஹெல்த் ரீதியாகவும் சரி அண்ட் வேர்ல்டுலேயும் பொல்யூஷன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது நிஜமாவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு ரொம்ப குறைவான விலையில தான் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டோம் இருக்கீங்க, அது நீங்கள் சொல்றதுலேருந்தே தெரியுது. ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், நான் மிஸ்டர் டாக்டர் ஆனந்தோட பேசிட்டிருக்கேன். ஆமா எஸ் டாக்டர் ஆனந்த் தான் பேசுறேன், சொல்லுங்க. டாக்டர் அனந்த் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் ஜான் பிரிட்டோ. சொல்லுங்க சார். உங்களோட இந்த கண்டுபிடிப்பு வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்தது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கலாங்களா டாக்டர்? சார், ஆக்சுவலா வந்து நம்ம டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் போனா உடம்புல வந்து வியாதியா அவங்க வந்து ஒரு அவங்க பார்த்து எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க படிச்சது வச்சுட்டு சொல்லிக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு ஆசை, என்ஜினுக்கு வந்து நம்ம எல்லாம் கழட்டி ஏன் அதெல்லாம் பார்த்து என்ஜினுக்கு என்ன வேணும், என்ஜினுக்கு என்ன தேவை, எப்ப நமக்கு தேவை நமக்கு தான் தெரியும். நம்ம வந்து சாப்பிட்றோம், நம்ம சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது வியாதியே வருது, நம்ம சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டோம்னா வியாதி வராது. நம்ம என்ன தேவையோ நமக்கு தெரிஞ்சதை சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி தான் என்ஜின்ல வந்து கார்பன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது வந்து என்ஜினுக்கு தெரியும். ஏன்னா வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தா என்ஜினுக்கு தெரியும், ஸ்பீடா ஓட்டுவோம், செகண்ட் கியர்ல போறதுல தேர்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் கியர்ல போவோம், என்ஜின் வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும். அதை தீர்வு பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு டாக்டர் தேவை அப்படின்னா மெக்கானிக்ஸ் இருக்காங்க, அவங்க டாக்டர்ஸ் தான். பட் அதுக்கும் மேல வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான் இந்த மிஷின் தேவை. வெள்ளம் கருப்புவாக வந்தோடனே யாருமே வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கருப்பு வரது வந்து என்ஜின் கழட்டி கிளீன் பண்ற வேலைகள் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க மெக்கானிக்ஸ். ஏன்னா அந்த ரிங்ஸ் பிஸ்டன் போச்சுன்னா வெள்ளம் புகை வரும், அப்பதான் அவங்க வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், அவங்களுக்கு வந்து இது அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஏர் ஃபில்டர் வழியா டர்போ கிளீன் பண்ணி என்ஜின் வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான விஷயம். அதனால நான் அதுக்காக நாங்கள் இதை வந்து இந்த ஹைட்ராக்சி பத்தி கண்டுபிடிச்சோம் சார்.
ஆனந்த் சார். சொல்லுங்க சார். ஆனந்த் சார், இப்போ ஆக்சுவலா நீங்க வந்து இது வந்து வீட்டுல வந்து பண்ணி தர மாதிரி உங்களுக்கு அந்த ஐடியாஸ் இருக்கா, இல்ல நாங்க வந்து எங்களோட மெக்கானிக் ஷாப் போலாம், வீட்லயும் வந்து கிளீன் பண்ணலாம், எங்களோட வந்து மொபைல் தான், எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு வைக்கி வந்து பெட்ரோல் வந்து ஏன் கொடுக்க மாட்டாங்க, ஏன் மைலேஜ் கொடுக்க மாட்டாங்க, என்ன காரணம் கேக்குறீங்களா? உங்க மிஷின் எங்க கிராமத்துக்கு வரதுக்கு நாளாகும், இப்ப நாங்க மைலேஜ் கொடுக்கணும்னா என்ன செய்யணும், வைக்கில என்ன செய்யணும் சார்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டிருக்கீங்க, நம்ம கிட்ட உடம்புல வந்து கொழுப்பு இருந்ததுன்னா நம்மளால வந்து ஓட முடியாது, கொழுப்பு இருக்க நல்லா ஓடலாம், இதுதான் உண்மை விஷயம். கொழுப்பு இருந்தது அப்படின்னா நம்மளால ஓட முடியாது. ஜஸ்ட் லைக் தட், நம்ம வந்து வண்டி வாங்கும் போது, புது வண்டியா வாங்கும் போது வாகனம் வந்து நமக்கு மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கு நல்லாவே. அது வந்து கார்பன் கார்பன் வந்து நமக்கு டெபாசிட் ஆக என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த என்ஜின்ல வந்து உங்களுக்கு பிஸ்டன் ரிங்ஸ் க்ரௌன்ல எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் போது உங்களுக்கு மைலேஜ் வந்தாலும் அப்படியே, ஏன்னா நம்ம உடம்புல வந்து கொழுப்பு ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் அது. அப்ப என்னாகும், உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து என்ஜின் வந்து நிறைய நம்ம கொழுப்பு கொடுக்குற போது நமக்கு வந்து மைலேஜ் டிராப் ஆகுது. இந்த மைலேஜ் டிராப் சரி பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்து உங்க வண்டிய என்ஜினை கார்பனை கிளீன் பண்ணா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். புது என்ஜின், பழைய என்ஜினை புது என்ஜினா மாக்கணும், அவ்வளவுதான். சும்மா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டூ வீலர் காருக்கு 40 நிமிஷம் டூ வீலர் வெறும் 15 நிமிஷத்துல பண்ணித்தரோம். நிறைய பேர் எங்களை பண்ணிருக்காங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டு சந்தோஷம் போயிருக்காங்க எங்க கிட்ட. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். இது கேட்கறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்கு சார், இந்த மாதிரி ஒரு மிஷின் இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவே புதுமையாக இருக்கும்பொழுது இதை தாண்டி நீங்கள் வேற என்ன புதுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? எஸ் மேடம், என்னோட எய்ம் வந்து ஒரு 10,000 மிஷின் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக 10,000 மிஷின் இதை கொடுத்த பின்னாடி இன்னும் ஒரு 3 ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆன வண்டியை வந்து கம்பல்சரி என்ஜின் வந்து டெமாலிஷ் பண்ண சொல்லிட்டாங்க, அதாவது ஸ்கிராப்ல போட சொல்லிட்டாங்க. நம்ம அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது இந்த ட்ரக் இதெல்லாம் வந்து நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம், லித்தியம் பேட்டரியை வச்சு டூ வீல் டிரைவர் மோட்டரை மட்டும் செட் பண்ணி ட்ரைவ் பண்ணுற மாதிரி 60-50 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு இது தயாரிச்சு வச்சிருக்கோம். அது வந்து எல்லாம் ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சுது. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பர்டன், இதுக்காக வெடி வெடி பண்ணிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி, கரண்ட் வந்து நமக்கு வந்து எல்லாரும் ஒரு கரண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், பட் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம தயாரிச்சிருக்கோம், ரொம்ப அற்புதமான விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து மேலே வீட்டில் வந்து மேலே அடிச்சாவே போதும், நமக்கு வந்து எனர்ஜி வர மாதிரி வரணும் விஷயங்கள் வந்து ஒரு 80% தாண்டி ஆயிடுச்சு. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாட்டர் கேஸ் ஸ்டவ், வாட்டர் கேஸ் ஸ்டவ்னா தண்ணி ஊற்றுனா கேஸ் கடுப்பு எரியும். இது எங்களோட அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் மேடம். அதாவது H2O-வை டிசி பண்ணோம்னா HHO-ங்கிற விஷயம் வருது, ஹைட்ராக்சி அப்படிங்கிறது வருது. அந்த ஹைட்ராக்சியில ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனை மட்டும் நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு ஹைட்ரஜன் பியூர் ஹைட்ரஜன் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் எரியிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு இது கொண்டு வச்சிருக்கோம். இது எங்களோட ஒரு மிக அற்புதமான அடுத்த பொதுமையான படைப்பு. பட் இது வந்து நம்ம கமர்ஷியலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம், டொமஸ்டிக் யூஸ் பண்ற மாதிரி ஐடியாவில். பட் இதை வந்து எங்களுக்கு அடுத்த ஒரு கண்டுபிடிப்பாக நாங்கள் அது 3 விஷயங்கள் எடுத்திருக்கோம். மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் மேடம் இது, மூணுமே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ஜின் டாக்டர் மாதிரி அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கும் மேடம். கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், இப்படி கூட வாய்ப்பு இருக்கா, இப்படி ஒரு இன்வென்ஷன் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. கோயம்புத்தூர்ல இடி குரூப் அப்படிங்கறது எங்களோட என்ஜின் டாக்டர், இடி குரூப் அப்படிங்கிற குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இது எங்களோடது. ஸோ இடி குரூப் அப்படின்னாவே அடுத்தது எங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி நாங்கள் வருவோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல ஜிடி குரூப், ஜிடி நாடு குரூப் கொடுத்துட்டு இருந்தாரு, அவரு மிகப்பெரிய இன்வென்டர், அவரெல்லாம் வந்து பேசவே முடியாது. அடுத்தது இடி குரூப்னு நாங்க வந்து தயாராயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். சூப்பர் சார், எங்களுடைய புதியோகம் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய ஃபியூச்சர் இன்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம் சார். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆனந்த். டாக்டர் ஆனந்த், நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ராயப்பன் பிரிட்டோ பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ஆக்சுவலி வந்து உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆக்சுவலா நான் உங்களோட நடிப்பை யூடியூப்ல பாத்திருக்கேன் சார். நீங்க வந்து ஒரு இன்ஜின் டாக்டர் அப்படின்றத விட நான் உங்க நடிப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிச்சிருக்கேன்.
நீங்க வந்து ஏன் படத்துல நடிக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நான் நடிகன்னா கிடையாது சார், நான் ஏதோ ஒரு ஏன்னா உங்களோட ஃபேர் ஃபேர் லுக் இருக்கு, உங்களோட அந்த கம்பீரமான பார்வை பேச்சு இதெல்லாம் வந்து ஏன் உன்னி நம்ம சினிமா உலகத்துக்கு ஏன் தெரியல அப்படின்றது எனக்கு உன்னி இதா இருக்கு. நான் இன்ஜின் டாக்டரா வந்துருக்கு வர சார், வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நீங்க ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க, நிறைய பொது தொண்டும் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆக்சுவலா வரணும்னா நீங்க சினி ஃபீல்டுக்கு வரணும்னு நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன், ரொம்ப எதிர்பார்க்கிறேன். உங்களோட பல வியூஸ், உங்களோட இதெல்லாம் யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். சார் போட்டிருக்காங்க, வில்லனா தான் போட்டிருக்காங்க. சரி, வில்லனா வந்து வந்துடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார். தேங்க்யூ. எங்களோட ஆசை அதான், நீங்க என்ஜின் டாக்டராவும் இருந்துட்டு இதுலயும் வரணும்னு நாங்க விரும்புறோம். தேங்க்யூ சார். என்ன டவுட் கேட்கலாமா? மிக்க நன்றி, உங்க ஆசீர்வாதம். கேளுங்க சார், உங்களுடைய சந்தேகம் கேளுங்க சார். ஓகே, என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப ஆக்சுவலி இந்த டூ வீலர்ஸ் எல்லாம் ரொம்ப பழசா இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? ஆக்சுவலி ஒரு மாசம் முன்னாடி மெக்கானிக் தான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தாரு, அதுல வந்து சைலன்சர்ல வந்து பிளாக் ஸ்மோக், சைலன்சர் முன்னாடியும் பிளாக் ஸ்மோக் நிறைய வந்துட்டு இருந்தது பிஃபோர் நம்ம வண்டி அந்த ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி. அவரு சார் இதெல்லாம் முடியுமா நடக்குமான்னு சந்தேகத்தை கிடையாது, மெக்கானிக் அவர் நம்பர் ஒன் தர அவரு கோயம்புத்தூர் தருவாரு. அவரு என்ன பண்ணாரு, நாங்க 15 மினிட்ஸ் நாங்க வந்து பண்ண பின்னாடி அது ஒரு ஸ்மோக் சுத்தமாவே இல்லை, வண்டி அவ்வளவு ஸ்மூத். அவங்க வந்து அவர் வந்து என்ஜினை கழட்டி பார்த்துட்டாரு, உள்ள பூரா வந்து கார்பன்லெஸ் உள்ள எல்லாம் ரிங்ஸ் பிஸ்டன் எல்லாமே ஓபன் பண்ணியே பார்த்தாரு, மெக்கானிக் தானே அவரு. எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாரு, என்ன இது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு மிஷின் வைக்கிறீங்க, நீங்க ஏர் ஃபில்டர் வழி என்ன பண்றீங்க, எப்படி அவ இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு அவர் ரொம்ப பயங்கரமான ஆச்சரியப்பட்டாரு. பட் ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு, அதாவது இந்த மெஷின் வந்து இந்தியாலே உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற யாராவது இதை தயார் பண்ணிருக்காங்களா, இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இந்த மாதிரி ஒரு மெஷினை வந்து இன்வென்ட் பண்றதுக்கு? மேடம், இதை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, தயாரிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு மிஷின் பொறுத்த அளவுக்கும், ஒரு மிஷின் 3 மணி நேரம் ஓடிச்சுன்னா அது வந்து சரியா போய் யாரும் பண்றது இல்லை. உண்மையால 3 மணி நேரம் ஒரு மிஷின் ஓடிச்சுன்னா அந்த மிஷின் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து இன்வென்ஷன் கிடையாது. 30 மணி நேரம், 3 நாள், 5 நாள், 50 நாள் வந்து அந்த ரன் பண்ணி பார்க்கணும். அந்த மிஷினை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டோம், நான் வந்து ஃபீல்டு கொண்டு வரேன், அது கேஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. அந்த மிஷின் தயாரிச்சு நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து அதை ரன் பண்ணி அது வர கேஸ் வந்து பியூர் ஹைட்ராக்சியா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சாம நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா தட் இஸ் ஃபால்ட். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதை பண்ணாலும் கரெக்டா பண்ணணும், தெளிவா பண்ணணும், எதா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா இருக்கணும். பட் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, யாராவது சோமணி அதாவது இருக்காங்க, நார்த் சைடு இருக்காங்க. பட் எங்க கான்செப்ட்ல இது வரைக்கும் யாரும் பண்ணல. எனக்கு வேண்டியது என்ன, எல்லாருக்கும் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நான் மிஷின் வியாபாரம் பண்ணவே இல்லை, நான் வியாபாரி கிடையாது. ஐ நாட் கோயிங் டு செல் த ப்ராடக்ட், நான் ரெண்ட்டுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ எல்லா இடத்துக்கும் எல்லாருமே வந்து சீப் ரெண்ட்ல வந்து கிளீன் பண்ற அளவுக்கு கொடுக்க மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து யாருமே பண்ணல இது வரைக்கும், உலகத்துல யாரும் பண்ணல இந்த கான்செப்ட். கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த நிமிஷம் இந்த சனத்துல இந்த டைம்ல நம்ம வாழ்றதுதான் வாழ்க்கை, இது கிடைக்காது இல்ல திருப்பி. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம்? வணக்கம். கோயம்புத்தூர் காரர் இருக்காங்க, நம்ம ஆளுங்க இருக்காங்க. சொல்லுங்க சார். ராஜேஷ் சார். ஹலோ சார். வணக்கம் ராஜேஷ் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன் சார். நான் ஆண்டனிஸ் ஸ்கூல், ஆண்டனிஸ் குரூப்ல இருந்து குரூப் அட்மின் சார். தம்பி, என்னோட ஸ்டூடண்ட் சார். ஜஸ்ட் டிவி பார்த்தேன், உங்களை பார்த்தேன்னா கால் பண்ணிட்டேன் சார். சொல்லு சொல்லு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா தம்பி? சார் சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. என்ன உனக்கு வண்டியில என்ன பிரச்சனை? உனக்கு வண்டி வாங்கினதை பத்தி ஏதாவது சொல்லு பாக்கலாம், என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? சார் இல்ல இல்ல, நான் இப்பதான் சார் டிவி ஆன் பண்ணி பாத்துட்டு இருந்தேன், சேனல் மாத்திட்டு இருந்தேன். நீங்க வந்தேன்னு டக்குன்னு போன் பண்ணிட்டேன் சார். ஓகேப்பா ஓகேப்பா, இது வந்து கேள்விகள் நேரம், கேள்விகள் மட்டும் கேட்கணும்.
ஓகே ஓகே சார் ஓகே சார் ஒரு நாளைக்கு நம்ம என்ன கேள்வி கேக்குறேன் சார் பாக்கோம் நம்ம தனிப்பட்ட முதல்ல பேசுறோம் ஓகே பா தேங்க் யூ ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 சார் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் 15 பேசுறேன் மேடம் சொல்லுங்க சார் என்ன சந்தேகம் கேளுங்க சார் சார் டிவி பார்க்காம பேசுங்க சார் இன்ஜின் லைஃப் லாங்கா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அது எப்படி என்னங்கறது தெரியல சார் என்ஜின் லைஃப் லாங்கா நமக்கு வந்து இருக்கணும் அப்படினா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சீங்க என்ஜின்ல இருக்கிற அந்த கார்பன் டெபாசிட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டே இருந்தா என்ஜின் வந்து எதுக்கு புதுஸ் மாதிரியே இருக்கும் விஷயம் புரிஞ்சதுங்களா இன்னைக்கு வந்து நம்ம யோகா மெடிடேஷன் வாக்கிங் கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம்னா 80 வயசு வரைக்கும் எல்லாம் உயிரோட நல்லா இருக்காங்க இது உண்மை இது வந்து நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் இதுதான் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு என்ஜின் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் நல்லா வந்து லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வண்டியில் இருக்கிற கார்பனை கிளீன் பண்ற விஷயத்த பண்ணவே போதும் சோ கார்பன் கிளீனிங் தான் பெஸ்ட் மெத்தட் உங்களோட லைஃப் வந்து உங்களோட டபுள் மடங்கு என்ஜின் வாங்குறது தான் பெஸ்ட் மெத்தட் டவுட் இருக்கல சார் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ ஓகே சார் இப்போ அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இப்போ வந்து இப்போ ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்றது சர்வீஸ் இப்போ நம்ம வந்து காருக்கு ஒரு பேட்டரி மாத்தணும் அப்படின்னா இப்போ நம்ம கால் பண்ணோம்னா பேட்டரி எடுத்துட்டு வந்து ஒரு சர்வீஸ் பர்சனும் இருப்பாங்க அவங்களே மாத்தி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க யாராவது சர்வீஸ் பர்சன் அனுப்புவீங்களா எஸ் மேடம் எங்ககிட்ட வந்து எங்க கார்பரேட் ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு கார்பரேட் ஆபீஸ் இருக்கு சர்வீஸ் சென்டர் வந்து ஆர்விஸ் சர்வீஸ் ஆபீஸ் அப்படின்னு ஆர்எஸ்பத்தில் வச்சிருக்கோம் ஃபேக்டரி வந்து குறும்பாளையம் வண்ணூர்ல இருக்கு ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு மெஷின் பார்ட்னருக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல மெஷின் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒரு கார்பரேட் ஆபீஸ் ஒரு சர்வீஸ் ஆபீஸ் ஒரு ஃபேக்டரி வைக்கிறது யாருமே கிடையாது ஸோ சர்வீஸ் சென்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லா மெக்கானிக்ஸும் போய் ஃபாலோ பண்ணி அந்த மிஷின் வந்து மிஷின் பொறுத்த அளவுக்கு என்ன ஃபால்ட் வந்தாலும் கம்பெனி இமீடியட்டா அதனாலதான் நாங்க வந்து விற்கிறது இல்லை அப்படிங்கிறோம் மிஷினை பொறுத்த அளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் புது மிஷின் நாங்க வந்து நிற்கும் சரிங்களா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த கான்செப்ட் தான் கொடுக்குறோம் மலேசியால கேட்டிருக்காங்க ஸ்ரீலங்கால கேட்டிருக்காங்க பங்களாதேஷ்ல கேட்டிருக்காங்க இங்க எல்லாமே வந்து நாங்க மிஷின் வந்து புதுசா கொடுக்கணும் அவசியமே கிடையாது இங்க வந்து மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜியோ சிம் இருக்கு உள்ள மிஷின்ல அதாவது வைஃபைல தான் ஆன் ஆகும் அந்த மிஷின் எவ்வளவு மணி நேரம் ஓடி இருக்குது எப்படி வந்து அந்த மிஷின் இதாக அதுல வந்து சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்போ எங்களை நம்பி மிஷின்ல வந்து மிஷின் பார்ட்னர்களுக்கு வந்து அவங்களோட எங்களோட பிளே ஸ்டோர்ல போய் எங்களோட இன்ஜின் டாக்டர் போட்டாங்கன்னா அதுல வந்து அவங்க மிஷின் எங்க இருக்கு அது எத்தனை மணி நேரம் ஓடுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் சோ அவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மிஷின்ல எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியாது சோ சர்வீஸுக்கு நம்ம யார் எங்க கேட்டாலும் அந்த ஏரியா மெக்கானிக்ஸ் ஒரு பின்கோடு வைஸ் நாங்க ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றோம் பின்கோடு வைஸ் ஒரு சர்வீஸ் பண்ணுவோம் அந்த ஒவ்வொரு 5 பின்கோடுக்கும் ஒரு சர்வீஸ் லீடர் அப்பாயின்மெண்ட் பண்றோம் அவர் வந்து என்ன பண்ணுவாரு போய் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி இது எப்படி பண்றீங்க அவங்க மூலியமா என்னென்ன லோக்கல்ல இது பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்றாங்க இதுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா என்ஜின் டாக்டர் அப்படிங்கறது வந்து என்ஜினை கிளீன் பண்றதும் இல்லாம இதுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் பண்றோம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தனம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வேணும் உண்மையிலேயே தனம் இருந்தா தான் தானம் பண்ண முடியும் சோ தனம் அப்படிங்கிற சம்பாதிச்சு தானம் பண்றதுங்கிற விஷயத்துக்கு தான் என்ஜின் டாக்டரே வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ற எல்லாமே பண்ண பின்னாடி வர காசுல எங்களுக்கு வர 20% 10% நாங்க வந்து ஏழைகள் யாருமே சாப்பாடு எல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சென்டர்லயும் ஒரு தானம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் அதை ஸ்டார்ட் பண்றோம் அது மூலியமா ஒவ்வொருத்தருக்கும் வந்து சாப்பாடு மதியான நேரம் சுட சுட கொடுக்கணும் சண்டே வந்து சிக்கன் மட்டன் பிரியாணியோட கொடுக்கணும் சண்டே அதாவது ஏழைகள் யார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்ல ஒரு சாப்பிட்டா 3 நேரம் சாப்பிடுங்க இருக்கும் எங்களோட ஆசை அந்த கனவே தான் 1 நேரம் சாப்பிட்டா சாப்பிட்டா இருக்கணும் ஆல்ரெடி நம்ம இந்த லைன்ல இருக்கிறதுனால என்னோட திருப்தி விஷயம் அதுதான் அதை பண்ணணும் அப்படிங்கிற வாழ்க்கையில அதை பண்ணியே தீரணும் ஒரு டைம் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அதனால கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்ஜின் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் சர்வீஸ் சென்டர் ஓகே தேங்க்யூ சொல்லுங்க சார் நீங்க எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க சர்வீஸ் சென்டர் பொறுத்த அளவுக்கு நாங்க கரெக்டா வந்து பிளான் பண்ணிருக்கோம் இந்த பிளானிங் வந்து ரொம்ப அருமையா இருக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் அவங்க வந்து என்ஜின் டாக்டர் இங்க இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியுற மாதிரி நாங்க வச்சுக்கிறோம் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் மிஷின்ல ப்ராப்ளம் வராது
நாங்களும் சரி பண்ணிடுவோம். இவங்க வந்து அதை கரெக்டா கிளீன் பண்ற விஷயங்கள் வந்து பண்ணணும். இதை முதல்ல சொல்லிடுவோம், வெள்ள போக வர வண்டிக்கு கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வெள்ள போக வண்டியில வந்துச்சுன்னா கம்பல் சரி வந்து டிங்ஸும் போயிருக்கும். சோ அதுக்கு நம்ம கிளீன் பண்ணோம்னா ஆல்ரெடி அது பிரச்சனை இருக்கும். அதனால கருப்பு போக வர்றது மட்டும் தான் கிளீன் பண்ண சொல்லணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, அப்போதான் நாங்க பேசுறது உங்களுக்கு சரியா கேக்கும். உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? டிவி சேனல் தான். ஓகே மச்சான், கமி பண்ணிக்கிறேன். மேடம் அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. திஸ் இஸ் நான்சி கிளாடியா. கேன் ஐ டாக் டு மிஸ் ஆனந்த்? சொல்லுங்க மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எஸ் சார், இட்ஸ் சோ இன்ஸ்பைரிங் டு டாக் டு யூ. ஐ ஹவ் சீன் சோ many வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் அபௌட் யுவர் ஐட்டம் தட் யூ ஆர் செல்லிங் நவ. யா, வாட் மேட் யூ திங்க் சட் ஆஃப் வாட் மேட் யூ திங்க் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐடியா. பார்டன், ஒன்ஸ் அகைன் ரிபீட். Can you repeat Hello. your question one more time? இல்ல, உங்களோட வாட்ஸ்அப் வீடியோ எல்லாம் நான் பாத்துர்க்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஐடியா. எப்படி திடீர்னு உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சது? ஆக்சுவலி இது வந்து ஐடியாவே இல்லை. இது என்னன்னா எனக்குள்ள தானே ஒரு தோணின ஒரு ஊத்து, அதாவது மன மனிதனுக்கு வந்து எப்படி ஒரு நிலத்துல ஊத்து வர மாதிரி ஒரு தானா தோணும். அந்த டைம்ல நம்ம வந்து இது வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு அனலைஸ் பண்ணும்போது இது எனக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் தான் இதெல்லாம் வந்தது. இது வந்து நமக்கு வந்து முதல்ல ஆல்ரெடி பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. இது வந்து கடவுள் கொடுக்கறத நம்ம செய்யறோம். எல்லாம் நம்மளோட செயலே கிடையாது, எல்லாம் இறைவன் செயல். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு சின்ன பிரேக்.